எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிபியில் நம்ம வந்து சாம்பார் சாதம் அண்ட் முருங்கைக்கீரை கேபேஜ் போட்டு ஒரு பக்கோடா பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பாருங்கள். ஒரு 4 days நான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலை. 4 days அப்புறம் இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் பண்ண முடியல. தோரம்பருப்பு இதில் வந்து 1 cup எடுத்து வேக வச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாயிருக்கு. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாம்பார் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள் பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட்டு, வெங்காயம், 2 பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாமே நம்ம இதில் போட போகிறோம். இதில் போட்டு திருப்பியும் வந்து நம்ம வேக வைக்கணும். இதிலே வந்து வெங்காயம் தக்காளியும் நான் போட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலா போட்டுக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மசாலா. ரொம்ப ஸ்பைசி வேணும்னா நீங்கள் ஸ்பைசி போட்டுருந்தா நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஸோ இதை வந்து திருப்பி வேக வைக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரைஸை வந்து இதில் போட முடியும். சாதம் வடிச்சிட்டேன் நான். இப்போ வந்து சாதம் வந்ததில் 2 cup ரைஸ் எடுத்து, மற்ற ரைஸுக்கு 2 cup ரைஸ் எடுத்து நான் வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் சாதம். நான் பண்ணுறது வந்து புழுங்கல் அரிசியில் பண்ணுறேன், பச்சை அரிசியில் பண்ணுறேன் இன்றைக்கி சாம்பார் சாதம். அதே மாதிரி இங்கே நம்ம காயெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, ஸோ நல்லா வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் இப்போ இந்த தண்ணியில் மசாலாலாம் ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம் இல்லையா, இதில் வந்து இந்த ரைஸை வந்து நம்ம போட்டுடலாம். நம்ம அந்த ரைஸை போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் விடலை, அதில் இருந்த தண்ணியே தான். இப்போ இந்த பருப்பு இந்த காய்கறியோடு இந்த சாதமும் நல்லா சாம்பார் சாதத்துக்கு ரெடி ஆகணும். ஸோ ரெடி ஆகட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம இறக்கும்போது நெய் போட்டுக்கலாம். கேஷ்யூ நட் பருப்பு வேணும்னா நீங்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தடுக்காக கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுவும் ரெடி ஆகிடும். கேஷ்யூ நட் கருவேப்பிலை தாளித்து இதில் போட்டாச்சு. நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. சாம்பார் சாதம் பொட்டேட்டோ வந்து நல்லா சூட்டாகும். நான் கொஞ்சம் பொட்டேட்டோவும் பண்ணேன். ஸோ நம்மளுடைய 3 ஐட்டமுமே ரெடி. சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் போட்டு இப்போது ஒரு வெங்காயம், கேபேஜும் கொஞ்சமாக அரைஞ்சது, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சமாக முருங்கைக்கீரை இதில் போட்டுக்கிறேன். இது ஒரு பக்கோடா டைப் தான் செய்கிறேன். எல்லா கலவையும் போட்டு ஒரு பக்கோடா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கேபேஜில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணி எதுவும் நம்ம போட வேண்டாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம